வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் உரிச்சிட்டு 3 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதை வந்து பவுடர் பண்ணோம்னா 3 ஸ்பூன் ஆகும், 1 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. நான் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால உருளைக்கிழங்கில் இப்போ கம்மியாக போட்டிருக்கிறேன். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லி இலை, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இதை வந்து சளிக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு பவுலில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மசிச்சுட்டுக்கலாம். கையில் எவ்வளோ மசித்தாலும் நைஸாக மசிக்க முடியாது, கட்டி கட்டியாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வேக்காடு வந்தால் போதும். இப்போ நல்லா மசித்தாச்சு. இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கணும் மாவு. நீங்கள் பிசைகிறப்ப கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா உருட்டிட்டு தட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை திருப்பி விட்டுக்கலாம். அடிக்கடி இது நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரே சைடை சவந்துடும்.
இது வந்து சாஸ் தொட்டும் சாப்பிடலாம், சாஸ் இல்லாமையும் சாப்பிடலாம். அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். இந்தளவு கலர் மாறினாலே போதும். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.